அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தோம்னா நெய் மிளகாய் பற்றி பார்க்க போகிறோம். நெய் மிளகாய் என்பது வந்து சுவைக்காகவும் மணத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடியது. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரம் இல்லாமல் ஒரு வாசனை சுவைக்காக பயன்படுத்துறது, காரம் இருக்காது. இது எப்போ பயிரிடலான்னு பார்த்தோம்னா அற்பசி கார்த்தி மார்கை இந்த நேரங்களில் நடவு செஞ்சிடணும். செஞ்சிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து காய்கள் வந்து எடுக்கலாம். இது குளிர்பாகான இடத்துல விளையக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். அதனால் இது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலாம் நிறையா இருக்குது. சமீபத்தில் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பல்கலைக்கழகம் வேளாண் துறை வந்து கண்காட்சி வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தப்போ இது மலையில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்சிக்காக வச்சுருந்தாங்க, விற்பனைக்கு இல்லை. நம்ம பார்த்தோம்னா விதை திருவிழாவில் விதைகள் வாங்கணும். 20 ரூபாய்க்கு 7 விதைகள் கொடுத்துருந்தாங்க. அந்த 7ல் நமக்கு 3 தான் முளைச்சிருந்தது. அந்த 3 தான் பார்த்தோம்னா இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது. இது வந்து இது போல் காலகட்டங்களில் பயிர் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது சமையலுக்கு நல்லாயிருக்கும், சுவைக்காகவும் பயன்படுத்தலாம். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து நல்லா எந்த அளவுக்கு ஊட்டமாக வளர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இருக்கும். இது இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்தளவுக்கு கவனிப்பு இல்லாமல் தான் இருக்குது. அதனால் இது ஆனாலும் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு பலன் தந்திருக்கு. இப்போ வந்து காய்களும் வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்தோம்னா காய்கள் தெரியும், காய்கள் இருக்குது, பிஞ்சுகள்லாம் அப்படியே இருக்கும். இல்லையும் ஒன்று இருக்குது பாருங்கள். இது இது ஒருத்தவங்க மெரிச்சதுனால இது சரியாக வளராமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இது களைலாம் கொத்தி அதுக்கப்புறமா வந்தது. இது பார்த்தோம்னா இது ஒன்று இருக்கு. இது அதிகம் காய் பிடிக்கல, ஏன்னா வந்து நல்லா ஈரப்பதம் தேவை இதுக்கு. அதை தான் இன்னும் வெய்ய இந்த ஆண்டு வந்து மிக அதிகமாக இருக்குது. வெயில் இல்லாமல் இது நிழல் பாங்கில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அதாவது வெயில் அதிகம் இருக்கக்கூடாது. இன்னும் பின்வர காலங்களில் இன்னும் இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நிழலில் சிலது வந்து வைப்போம். இப்போது நம்ம விதை சேகரிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். விதையெல்லாம் வந்து நம்மளே சேகரித்து நிறையா விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து இப்போ இதையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது அதிகமாக விதை எடுத்து நம்ம உற்பத்தி பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கும். அதனால் இதையும் வந்து நம்ம பயிர் வைக்கலாம். நன்றிகள், வணக்கம். மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்வோடு சந்திப்போம்.